அனைவருக்கும் வணக்கம். கற்பம் மரம் எஸ்எபிக்குள் முத்து இந்த காணொலியில் பார்க்குறதுங்க. ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு, அதை மட்டும் ஷேர் பண்ணுறேன். படம் வந்து பார்த்தா நிலவு வச்சுருப்பேன், அது நல்லா இருந்துச்சு அப்படின்ற நிலவு வச்சது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட் வந்து பார்த்தா இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தா நிறைய விஷயம் வந்து பார்த்தா உங்களுக்கு தோணும், நிறைய நபர்கள் வந்து பார்த்தா உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி தோன்றப்ப ஒரு விஷயம் வந்து பார்த்தா உங்களுக்கு தோணும், நம்ம புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நம்மளை வந்து பார்த்தா மற்றவங்க வந்து பார்த்தா யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியம் வந்து பார்த்தா நம்ம பெற்றோரை நினைப்போம், அதுக்கடுத்து உங்களோட முக்கியமான நபர் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ, அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி டைமில் இன்னொரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். நம்ம அவங்களும் வந்து பார்த்தா தவறு செய்யக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்து பார்த்து இந்த போராட்டத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நல்லா கவனிங்களேன், இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது முக்கியமாக நம்மளோட பேரண்ட்ஸ் இல்லை யார் எந்த நபர்கள் வேணாலும் இருக்கலாம், அவங்களும் தவறு செய்யக்கூடாது அப்படின்ற காரணம் தான் இந்த போராட்டம் வந்து பார்த்தா நீங்கள் செய்கிறீங்க. செய்கிறப்ப அது எப்படிங்க நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க? அவங்க செய்கிறது வந்து பார்த்தா தவறு, அவங்க செய்கிற தவறு அப்படின்னு சென்ஸ், இன்கேஸ் வந்து பார்த்தா என்ன சொல்கிறது, உங்களை புரிஞ்சிக்காத தன்மை அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்க வைக்க நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா. உங்களை மீன்ஸ் உங்களை உங்கள் இணையை உங்களோட போராட்டத்தை தான் புரிஞ்சு வைக்க ட்ரை பண்ணுவோம் நம்ம. அது கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும், புரிஞ்சுப்பாங்க, என் ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் அந்த டைமில் நீங்கள் இன்னொரு விஷயம் மனசில் நினச்சிக்கலாம், மற்றவங்களுக்காண்டி சேர்த்தா நீங்கள் போராடுறீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நீங்கள் மட்டும் தனியாக நீங்கள் உங்கள் இணை உங்கள் லைஃப்காண்டி மட்டும் நீங்கள் போராடல இருக்கிறப்ப, நம்ம பேரண்ட்ஸ் உங்களோட நலம் விரும்பிகள்னு சொல்லக்கூடிய இந்த வெல்விஷர்ஸ்க்காண்டி சேர்த்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க இருக்கிறப்ப. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தா உங்களோட போராட்டத்துக்கு இன்னமே வந்து பார்த்தா ஒரு மன வலிமை வந்து பார்த்தா கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு போராடுற டைமில் ஒரு ஸ்ட்ரகிள் டைமில் வந்து பார்த்தா நினச்ச நேரம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் இணையிட்டே வந்து பார்த்தா இல்லை பேச முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தா பேச முடியாது, அடுத்து வந்து பார்த்தா அடிப்படையான ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படின்றது இருக்க தேவை அப்படின்றதோட மஸ்ட்டான விஷயம் அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நினச்ச நேரத்தில் வந்து பார்த்தா நினச்ச விஷயத்த மற்றவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்கன்னு சொன்னாலே வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து, நம்மகிட்ட பேசுகிறதுக்கு யார் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தா சங்கடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தா யோசிச்சு பாருங்கள். மற்றவங்களுக்காண்டி சேர்த்தா நீங்கள் போராடிக்கிட்டுறீங்க அப்படின்ற மாதிரி மனசில் வந்து பார்த்தா உங்க தோணுச்சு அப்படின்னா, அந்த போராட்டம் வந்து பார்த்தா இன்னும் வலிமையானதாக இருக்கும், கரெக்டான இதில் எல்லாத்துக்கும் ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். இது நம்ம எப்போவுமே சிப்பிக்குள் முதல்ல பேசுவோம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது ஜஸ்ட் இதையும் தேவைனா வந்து பார்த்தா நீங்கள் மனசில் வந்து பார்த்தா வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தா உங்களுக்காண்டி மட்டும் போராடல, மற்றவங்களோட நல்லதுக்காண்டி சேர்த்தா வந்து பார்த்தா போராடுறீங்க. முக்கியம் வந்து பார்த்தா உங்களோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தா வச்சுக்காங்க. எப்பவும் சொல்கிறாங்க, கிராட்டிடியூட் ஆல்வேஸ் வின்ஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எல்லாத்துக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். எது தேவையோ அதை மட்டுமே வந்து பார்த்தா நினச்சினமும் போயிட்டே இருக்கணும். கரெக்டான வார்த்தைகளை பேசுங்கள், பேசுகிறப்ப அதே மாதிரி பொறுமையாக மட்டும் பேசுங்கள். அன்பின் நரம் அறிதல், நன்றி.